மானக்கஞ்சாரர். சோழ நாட்டிலே மயிலாடுதுறைக்கு அருகே அமைந்த தலம்தான் கஞ்சாறு. இங்கு வேளாளர் மறைவிலே தோன்றியவர்தான் மானக்கஞ்சாரர். அரசருக்கு படைத்தலைமை வகிக்கும் உரிமையுடைய குடியிலே பிறந்த இவர் சிவன் அடியிலே மாறாத அன்பு வைத்தவர். அடியவர்களையெல்லாம் போற்றியவர். இவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறது. சிவன் அருளால் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறக்கிறது. மிக பெருமையாக நினைத்து அதனை கொண்டாடுகிறார்கள். தன் மனைவியை வணங்கி மகிழ்கிறார் அடியார். அந்த பெண் அழகாக வளருகிறார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கலிக்காமர், ஏயர்கோன் கலிக்காமர் என்ற ஒரு அழகிய மணாளனுக்கு திருமணத்தை நிச்சயம் செய்கிறார்கள். மணமகள் வீட்டிலே திருமண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலே இந்த மானக்கஞ்சாரரின் அன்பின் திறத்தையும் அவர் மகளின் பண்பையும் அந்த குடும்பத்தாரின் அன்பையும் இந்த உலகுக்கு அறிவிக்க இறைவன் திருவுளம் கொண்டார். ஒரு மாவீரத முனிவராக அந்த திருமண மண்டபம் நோக்கி வருகிறார். அந்த முனிவர்கள், அந்த மாவீரதிகள் தன்னுடைய மார்பிலே மயிர்பூணூலை அணிந்திருப்பார்கள். ஒரு நல்ல நாளிலே வந்திருக்கிறார். தன் மகளை வாழ்த்த வேண்டும் என்று மகளையும் அழைத்து கொண்டு வந்து குடும்பமாக திருவடி பணிகிறார்கள். அப்பொழுது அந்த மாவிரதி அந்த மணப்பெண்ணின் அழகிய நீண்ட கூந்தலை பார்க்கிறார். பார்த்த வினாடியே இந்த கூந்தல் நமது பஞ்சவடிக்காகும். பஞ்சவடி என்பது அந்த மயிரினாலே திரிக்கப்பட்ட பூணல். மகளின் திருமணம். அந்த வீட்டிலே சுற்றத்தார்கள் அனைவரும் இருக்கிறார்கள். மாப்பிள்ளை வரப்போகிறார். பெண் தயாரான நிலையிலே, திருமணத்திற்கு தயாரான நிலையிலே அங்கே இருக்கிறார். அந்த நிமிடம் கூட யோசிக்கவில்லை, தாமதிக்கவில்லை, மனதிலே வேற எதுவும் தோன்றவில்லை. ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் வாளை எடுத்து கூந்தலை அறிந்தார். என் நல்வினை பயனால் இதை தர நேர்ந்தது என்று அந்த முனிவரின் கையிலே மிகவும் சந்தோஷமாக பெருமையாக குடும்பமாக அதனை விரும்பி கொடுக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு கூந்தல் அழகு, மங்களம் கூட. அந்த திருமண நாளிலே ஒரு தந்தையார் கேட்க தன் முடியை அறிந்து கொடுத்த அந்த பெண்ணை நாம் வணங்கத்தானே வேண்டும். ஆக இந்த அடியாரின் உள்ளத்து உறுதியை, இவர் சிவனடியார் மேல் வைத்திருந்த பக்தியை உலகிற்கு உணர்த்த அளவிலே முனிவர் மறைந்தார். விண்ணிலே உடைமேல் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். மானக்கஞ்சாரர் மனமுருகி மலரடி பணிந்து தொழுதார். மணப்பெண்ணின் கூந்தலோ முன்னை விட நீண்டு வளர்ந்ததாக அழகாக விளங்கியது. அந்த நேரத்திலே மணமகன் வருகிறார். திருவருளால் நிகழ்ந்த நிகழ்ச்சியை கேள்விப்படுகிறார். சிவபெருமானுக்கே கூந்தலை தந்த ஒரு அருமையான பெண் தனக்கு மனைவியாக வாய்த்தாரே என்ற மகிழ்கிறார். திருமணம் மிக சிறப்பாக நடக்கிறது. மணமக்கள் திருப்பெருமங்கலம் செல்கின்றனர். சிவனாரின் திருவடியை நாளும் நினைக்கிறார்கள். அடியார்களுக்கு அமுதூட்டி பல திருப்பணிகளை செய்து மகிழ்கின்றனர். ஆக மானக்கஞ்சாரரன் பாத கமலங்களை பணிந்து மகிழ்வோம். மானக்கஞ்சார நாயனார் தன் மகளை ஏயர்கோன் கலிக்காமற்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக இசைந்து திருமணம் நிகழ இருக்கும் நாளில் இறைவன் மாவிரத முனிவர் வடிவில் அங்கு வருதல். தம்மை வணங்கிய மணமகள் கூந்தலை நோக்கி வியந்து இது பஞ்சவடிக்காகும் என அது கேட்ட மானக்கஞ்சாரர் தன் மகளது கூந்தலை அறிதல். இந்த சிற்பத்தில் இடமிருந்து வலமாக மகளது கூந்தலை அறியும் நாயனாரின் திருவுருவமும் அவருக்கு எதிரே அதனை பெறுதற்கு
பொருட்டு இரு கைகளையும் ஏந்திய நிலையில் அந்த முனிவரின் திருவுருவமும் நடுவில் இறைவன் அம்மையப்பராக விடையின் மேலே தோன்றி அருள் புரியும் திருக்காட்சியும் இதிலே நாம் தெளிவாக காணலாம். மலை மலிந்த தோள்வள்ளல் மானக்கஞ்சாரன் அடியேன் மானக்கஞ்சாரன் கடியேன்.